திமுகவினரின் போதைப் பொருள் மற்றும் லாட்டரி விற்பனை குறித்து புகார் அளித்ததாலேயே சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கொலை செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி சண்முகத்தின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். மேலும் சண்முகத்தின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார். கழக தொண்டனை கொடி அவர்கள் கொலை செய்து இன்றைய தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் வீரபெருமாநல்லூரில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் பங்கிற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதோடு 100க்கணக்கானோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மாதேஷ் பதுக்கி வைத்திருந்த 10க்கும் மேற்பட்ட பேரல் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கும் மாதேஷ் வாங்கிய மெத்தனாலுக்கும் இடையே அதிக அளவிலான வித்தியாசம் இருந்ததால் சந்தேகமடைந்த சிபிசிஐடி போலீசார் மீண்டும் அவரிடம் விசாரித்தனர். அப்போது பன்ருட்டி அருகே உள்ள வீரபெருமாநல்லூரில் பயன்பாட்டில் இல்லாத பெட்ரோல் நிலையத்தினர் பெட்ரோல் சேமிக்கக்கூடிய டேங்கருக்குள் மெத்தனாலை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் 2000 லிட்டர் மெத்தனால் இருப்பதை கண்டுபிடித்ததுடன் பெட்ரோல் நிலையத்திற்கும் சீல் வைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முகாமிட்டிருக்கும் யானைகளை ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தேவர் சோலை கொட்டாய்மட்டம் பகுதியில் 5 யானைகள் முகாமிட்டுள்ளன. பகல் நேரங்களில் வனப்பகுதிகளில் சுற்றும் யானைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் உலா வருவதால் வனத்துறையினர் அவைகளை ட்ரோன் மூலம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியில் இருக்கும் 5 யானைகளில் 2 யானைகள் கொஞ்சி விளையாட மற்ற 3 யானைகளும் ஒன்று கூடி ஏதோ பேசுவது போல் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இன்று வெளியாக இருந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை ஒத்திவைப்பதாக படத்தின் இயக்குநரும் நடிகருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கவுண்டம்பாளையம் திரைப்படம் திரையரங்கில் இன்று வெளியாகும் நிலையில் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கவுண்டம்பாளையம் படத்தின் இயக்குநர் ரஞ்சித் புகார் மனு அளித்தார். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு கேட்க உள்ளதாக தெரிவித்தார். தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை நாங்கள் கலாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், வாட்டர் ரிலீஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதில் ஒரு தாமதம், ஒரு சின்ன சிக்கல். என்ன அப்படின்னா, எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 54 வீடுகள் இடிக்கப்பட்டன. எஸ்பிஜிபுரம் மலைக்கருகே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. அந்த பகுதிக்கு சென்று வர பாதை இல்லாததால் மக்கள் அங்கு வீடு கட்டி குடியேறாமல் காலியாக விட்டு வைத்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையினர் இந்த இடத்தில் வீடு கட்டக்கூடாது என எச்சரிக்கை பலகை வைத்தனர். அதை மீறி கட்டப்பட்ட வீடுகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இடிக்கப்பட்டன. பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்களின் சாலை மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல்களை கண்டித்து பாம்பன் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இன்று சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் பாம்பன் வேளாங்கண்ணி மாதா கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு அதிகாரிகளின் வாக்குறுதியை ஏற்று மறியல் போராட்டங்களை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். எனினும் இன்று கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கோவையில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பானிபூரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். செல்வபுரம் பகுதியில் மொத்தமாக பானிபூரி தயாரிக்கும் இடத்தை ஆய்வு செய்த அதிகாரிகள் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததை கண்டறிந்து 10,000க்கும் மேற்பட்ட பானிபூரிகளை பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்தனர்.
தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் காமராஜர் பசார் வீதியில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தரமற்ற வகையில் விற்பனைக்கு வைத்திருந்த பானிபுரி மசாலா என சுமார் 100 கிலோ அளவிலான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அழித்தனர். உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் சர்வசாதாரணமாக சிறுத்தை வலம் வந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நஞ்சநாடு துளித்தலை கிராமத்தில் கடந்த ஒரு வாரமாக அதிகாலை நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று வலம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் நாய்கள் குறைக்கக்கூடிய சத்தம் அதிகமாக இருந்ததால் சந்தேகம் அடைந்த மக்கள் வீட்டு வாசலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது இறை தேடி அலைந்த சிறுத்தை மெதுவாக குடியிருப்புகளை கடந்து சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 3 இடங்களில் கேமராக்களை பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். ஏபிவிபி அமைப்பினரை கண்டித்து சென்னை சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பசுமை வழிச்சாலையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர் தரப்பில் நடத்தப்படும் கூட்டங்களில் ஏபிவிபியினர் பங்கேற்று சாதி மத ரீதியில் பிளவுபடுத்துவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். ஏபிவிபியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கோரி போராட்டம் நடத்திய மாணவர்களிடம் துணைவேந்தர் சந்தோஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரது உறுதியின் பேரில் மாணவர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் கடைக்குள் புகுந்த 7 பாம்பை தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். ராஜாஜி மார்க்கெட் அருகே உள்ள செல்வம் என்பவர் நடத்தி வரக்கூடிய கடைக்குள் பாம்பு இருப்பதைக் கண்ட ஊழியர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு 7.5 அடி சாறை பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். சிதம்பரம் அருகே வரகூரில் 2 ஆசிரியர்களை உள்ள அரசு பள்ளிக்கு நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் கூடுதலாக தற்காலிக ஆசிரியர் நியமிக்கப்பட்டுள்ளார். வரகூரில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் 111 மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வெறும் 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வி துணை ஆய்வாளர் வாழ்முனி, ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் சுதா ஆகியோர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து சிதம்பரம் அரசு நந்தனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வேல்முருகன் என்ற ஆசிரியர் வரவழைக்கப்பட்டு தற்காலிகமாக பாடம் நடத்தப்பட்டது. இன்னும் 1 வாரத்துக்குள் மற்றொரு ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படுவார் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். தருமபுரி அருகே கடம்பரஹள்ளி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரை குடித்த பள்ளி மாணவர்கள் 50 மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த தொட்டியின் அருகே திருப்பதி என்பவர் மாந்திரீகம் செய்வதாகவும் அந்த வழியாக செல்பவர்களை மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. அடிக்கடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி இறங்கும் அவர் தண்ணீரில் ஏதாவது கலந்திருக்க வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து திருப்பதியை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.